அறிவகம் பார் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கின்றோம். அனைத்து தொடக்க நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களே, மாநில திட்ட அலுவலகத்திலிருந்து கொஸ்டின் ப்ரோ என்ற வெப்சைட் மூலமாக சில தகவல்கள் கேட்டிருக்காங்க. அதாவது, தங்கள் பள்ளியில் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எந்த மொழி வாயிலாக கற்பிக்கிறாங்க, அதாவது மீடியம் தமிழ் மீடியத்தில் கற்பிக்கிறாங்களா, இங்கிலீஷ் மீடியத்தில் கற்பிக்கிறாங்களா, இல்லை தெலுங்கு மீடியத்தில் கற்பிக்கிறாங்களா, எந்த மீடியத்தில் கற்பிக்கிறாங்க, அதை பற்றிய விவரங்களை கொஸ்டின் ப்ரோ என்ற வெப்சைட்டில் எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தலைமை ஆசிரியர்களே, பிஆர்டி மூலம் அனுப்பப்பட்ட லிங்கில் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தனே டீச்சர் டேட்டா மீடியம் வைஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு வந்திருக்கும். அதில் ப்ளீஸ் என்டர் த டிஸ்ட்ரிக்ட் பிளாக் அண்டு ஸ்கூல் நேம் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தனே உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கீழே இருக்க டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிளாக் நேம் வரும். அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே இருக்க டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பள்ளியோட பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. பள்ளியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் மேலே என்ன கேட்டிருப்பாங்கன்னா, என்டர் த நம்பர் ஆஃப் த டீச்சர்ஸ் ஹேண்ட்லிங் கிளாஸஸ் 1 to 5 த ஸ்கூல் ஆஸ் பர் த டேபிள் ப்ரொவைட் பிலோ. ஒவ்வொரு மீடியத்துலேயும் எத்தனை டீச்சர் வந்து கற்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. முதல்ல உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய மொத்த ஆசிரியர்கள் எத்தனை பேர் அப்படின்றத டோட்டல் அப்படின்ற இடத்துல ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் பள்ளியில் 3 பேர் இருக்காங்க, அதனால் 3 பேர் அப்படின்னு ஃபில்அப் பண்ணிவிட்டு, எங்கள் பள்ளியில் தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது, அதனால் 3 ஆசிரியர்களும் தமிழ் வழியில் தான் கற்பிக்கிறாங்க அப்படின்ற இடத்துல தமிழ் மீடியம் அப்படின்ற இடத்துல 3 அப்படின்னு ஃபில்அப் பண்ணிக்கிறேன். இப்போ சில பள்ளியோடத்தில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்கும், ஒரே டீச்சர் தமிழ் மீடியமும் எடுப்பாங்க இங்கிலீஷ் மீடியமும் எடுப்பாங்க, அதனால் அந்த டீச்சரை தமிழ் மீடியத்துலேயும் குறிப்பிடணும், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் நம்பர் ஆஃப் த டீச்சர்ஸ் ஹேண்ட்லிங் அப்படின்ற இடத்துல குறிப்பிடணும். சில பள்ளிகளில் இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் கற்பிப்பாங்க, அதனால் இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் நம்பர் ஆஃப் டீச்சர் ஹேண்ட்லிங் அப்படின்றதில் மொத்த டீச்சரை ஃபில்அப் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் பள்ளியோடத்தில் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, அதனால் மற்ற எந்த மீடியத்துலேயும் கற்பிக்கல அப்படின்றதுனால எல்லா மீடியத்துலேயும் நான் 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கீழே நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்துடும். இப்போ கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 5 வரைன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ், அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஹேண்ட்லிங் த செட் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ கிளாஸ் 1 அதாவது முதல் வகுப்பு, அதில் எத்தனை செக்ஷன் இருக்குது? இப்போ எங்கள் பிள்ளைகளில் 1 தான் இருக்குது, அதனால் நான் 1னு கொடுத்துறேன். அனைத்து வகுப்புலையும் 1 செக்ஷன் தான் இருக்குது, அதனால் 1 அப்படின்னு அனைத்து வகுப்புலையும் 1னு கொடுத்துட்டேன். அடுத்தது நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஹேண்ட்லிங் த செட் கிளாஸஸ். இப்போ 1ஆம் வகுப்பை எத்தனை டீச்சர் வந்து ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ 1ஆம் வகுப்பும் 2ஆம் வகுப்பும் எங்கள் பள்ளியிடத்தில் ஒரே டீச்சர் எடுக்கிறதுனால நான் 1 1னு கொடுத்துக்கிறேன். அதே போல் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 2 வகுப்பையும் ஒரே டீச்சர் ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க, அதனால் 1 1னு கொடுத்துட்றேன். 5ஆம் வகுப்பு ஒரு டீச்சர் ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க, அதனால் 1னு கொடுத்துக்கிறேன். சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக கிளாஸை டீச்சர்ஸ் வந்து பிரிச்சுருப்பாங்க, அதனால் இப்போ 1ஆம் வகுப்பில் தமிழ் இங்கிலீஷ் அப்போ ஒரு டீச்சர் எடுப்பாங்க, இன்னொரு டீச்சர் வந்து மேத்ஸ் எடுப்பாங்க, இன்னொரு டீச்சர் வந்து சயின்ஸ் சோசியல் அப்படி எடுப்பாங்க. அதுபோல் வெவ்வேறு சப்ஜெக்ட் வெவ்வேறு ஆசிரியர்கள் எடுத்தாங்கன்னா மொத்தம் எத்தனை டீச்சர் வந்து முதல் வகுப்பை எடுக்கிறாங்க அப்படின்றத டோட்டல் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல குறிப்பிடணும். இப்போ எங்கள் பள்ளியில் மொத்தம் 3 டீச்சர் தான், ஆனால் இங்கே 5 வகுப்பை 5 ஆசிரியர்கள் கற்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கக்கூடாது. ஒவ்வொரு வகுப்பையும் எத்தனை டீச்சர் ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க அப்படின்றத டோட்டலாக குறிப்பிட்டால் போதுமானது. கீழே டன் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்க்யூ ஃபார் கம்ப்ளீட்டிங் தி சர்வே அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான் தலைமை ஆசிரியர்களே, உங்கள் பள்ளியில் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எந்த மீடியத்தில் கற்பிக்கிறாங்க அப்படின்றத தான் இந்த சர்வேயில் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் சரியாக கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.